ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்னோடய அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஒரு ஹீரோ அப்படின்னா ஃபஸ்ட் ஹீரோ அப்பாவாக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட் ஹீரோ எங்கள் அப்பா தான். என் பசங்களோட ஃபஸ்ட் ஹீரோவை பார்த்துக்கோங்க. இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட். இவங்களுக்கும் ஃபாதர்ஸ் டே விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எல்லா அப்பாக்களுக்கும் என்னோடய ஃபாதர்ஸ் டே விஷஸ். பிலேட்டட் விஷஸ் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி அதுக்கு. சூரிய கிரகணத்துக்கு வந்து வாசல் கால் நிலவில், அப்புறம் தண்ணி, அப்புறம் உப்பு கல்லுப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம அருகம்பல் போட்டு வச்சா அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நமக்கு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், அதனால் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் சூரிய கிரகணம் டைமில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நெல் கொட்டி அதில் எழுத வச்சு பழக்கினா படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு வந்து நெல் இல்லை அப்படிங்கிறதுனால அட்லீஸ்டே ஸ்லேட்லேயாவது அவனுக்கு எழுத வச்சு பழகுவோன்ட்டு எழுதி பழக்கணும். அவனுக்கு எப்போவுமே எல்லாமே அவனே செஞ்சாதான் பிடிக்கும். நம்ம சொல்லி கொடுத்து அவர் கற்றுக்கிற டைப் கிடையாது. நம்ம செய்கிறத பார்த்து அவனே செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். பாருங்கள் இப்போ அவரே ஆ போடுவார் எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான், போட்டாச்சு. ஹாப்பி யோகா டே. யோகா செய்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும், உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே செய்யணும். குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த வயசில் இந்த மாதிரி விஷயம் ஈஸியாக வந்து அவங்களால செய்ய முடியும். இன்னும் ஏஜ் ஆனதுக்கப்புறம் கற்றுக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போவே சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது தான். இதுக்கப்புறம் என்னோட சின்ன பையனும் என்ன யோகா செஞ்சாங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்க. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஹர்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ட்ரை பண்ணால் அண்ணா செய்கிறான், நானும் செய்வேன் நானும் செய்வேன்ட்டு. இன்னும் ஸ்கூலே போகலை, இன்னும் யோகாலாம் அவனுக்கு அதை பற்றி தெரியாது. பட் அண்ணா செய்கிறாங்கிற ஆர்வத்தில் இவரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறான் பத்மாசனம் செய்கிறதுக்கு. நம்ம சொல்லி கொடுக்குறது புரிஞ்சுக்கவும் தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டு பாருங்கள் கை எப்படி வைக்க ட்ரை பண்ணுறான்னு. பட்டர்ஃப்ளை போஸ் பண்ண சொன்னால் அவனுக்கு அதுவும் தெரியல, ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கான். காலை எப்படி ஆடணுங்கிறதும் புரியல. ரொம்ப ரொம்ப அலப்பறை பண்ணிட்டான் பாருங்கள் எப்படியெல்லாம் போஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு. கடைசியாக 2 போஸ் பண்ணிட்டாரு, அதுவும் காலை மடக்காமல் செய்ய தெரியல. இந்த போஸ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செய்கிறதுக்கு. அப்புறம் நான் வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணுற வேலை இருந்துச்சு, ஸ்டிச் பண்ணிருந்தேன் ஈவினிங் டைமில். பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வ்ளாக் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நைட்டி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபைனல் லாஸ்ட் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபினிஷ் பண்ண நைட்டியும் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட இந்த வ்ளாக் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.